ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது, லியோ படத்துடைய ட்ரெய்லர். இதை எப்படி உங்களுடைய ஒரு விமர்சகரா இதை எப்படி பாக்குறீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவை அப்படிங்கறத ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே மாறிடுச்சு. சினிமா சார்ந்த விஷயங்களை அதீதமான மீடியா கண்ணோட்டத்தோட வந்து அணுகிற விதம் தான் இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இப்ப இந்த படத்துல வந்து லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப என்ன பேசுறாங்கன்னா, அந்த ட்ரெய்லர்ல இடம் பெற்றிருக்கிற அந்த ஒரு கெட்ட வார்த்தை, வன்முறை காட்சிகள் இவ்வளவு இருக்கணுமா அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறாங்க. தமிழ் சினிமாவில இதைவிட மோசமான வன்முறை காட்சிகள் கடந்த ஓரிரு வாரங்கள்ல நாங்க பார்த்த படங்கள்ல வந்து நிறைய இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா இறைவன் ஒரு படம் வந்தது போன வாரம், ஜெயம் ரவி நடிச்ச படம். அந்த படம்லாம் ஒரு கேரக்டரைசேஷன் அதுல காட்டியிருக்கிறது, பெண்கள் அதுவும் சிறுமிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலோட அதுல கொலை செய்யப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரத்தோட உச்சமாதான் அந்த படத்துல காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரியான படங்களுக்கு இங்க இருக்கிற யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா விஜய் மாதிரியான ஒரு உச்ச நடிகர்கள் டாப் ஸ்டார்ஸ் நடிக்கும் போது அதுக்கு உண்டான எதிர்ப்பு வந்து அதிகமா வருது. கேட்டா அதனோட தாக்கம் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. உண்மையிலேயே அந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது கண்டிக்க வேண்டிய ஒன்றுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சினிமாவில இருக்கிற வன்முறை அதிகமா இருக்கு அப்படிங்கிற பேச்சு வந்து அதிகமா எழுந்துட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு ஒரு கொலை சம்பந்தமான படங்களை கூட நீங்க ரத்தமே இல்லாம கூட நீங்க காட்டலாம். அது எல்லாமே இயக்குநர்கள் பார்வையில அடங்கி இருக்கு. எல்லாமே இப்போ ஒரு ஓடிடி வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த கடந்த 3 வருஷத்துல இங்க எல்லாமே மாறி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு வன்முறை கலந்த விஷயம், ஒரு ஒரு பேச்சு, ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறதும் இந்த மாதிரியான வன்முறை காட்சிகளும் தான் சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு கொண்டு போகப்படுதா? இல்ல அப்படிதான் கொண்டு போகப்படுது. அதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா மொத்தம் பொதுவா வந்து ரசிகர்கள் மேல பழிய போட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னோட வயசுல இருக்கிற நான் வந்து இளைய தலைமுறைக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளை பார்த்து போடா பூமர் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல கருத்துக்களை கூட நம்ம சொல்றதுக்கு வந்து சினிமாவா இருந்தா கூட இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, அட்வைஸ் பண்றீங்களான்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ சினிமாவில நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன், எவ்வளவோ விஷயங்கள் ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கு, மீடியாக்கள் இருக்கு, பத்திரிகைகள் இருக்கு, டிவி ஊடகங்கள் இருக்கு, இவங்கெல்லாம் ஏற்படுத்தாத சமூக அக்கறைய சினிமா ஊடகம் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது எப்படி டிவி ஒரு பத்திரிகை மாதிரியோ, இப்ப பத்திரிகையில அப்போ நீங்க வந்து பத்திரிகையில வந்து நீங்க ஒரு கொலை சம்பந்தமான செய்தி வருது அப்படின்னா அதை வந்து நீங்க வன்முறையா சில சில போட்டோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வன்முறை நீங்க சொல்ல வருவீங்களா? அதே மாதிரி டிவியில வந்து இந்த குற்றம் கிரைம் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல வந்து பதிவிடுறாங்க. அது அதெல்லாம் நீங்க எதிர்ப்பு சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் யாருமே சினிமாங்கிறது தாக்கம் அதிகமா, இது ஒரு பெரிய பிராடா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இன்னைக்கு சினிமாவில ஏற்படுத்துற தாக்கம் வந்து குறைவுதாங்க. சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்துற தாக்கம் தான் அதிகம். நீங்க ஒரு சாதாரண ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால யூடியூப் ஆகட்டும், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்க ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சினிமா ட்ரெய்லருக்கு கிடைக்கூடிய வரவேற்புகளை விட அதிகமான மில்லியன்ஸ் வரவேற்பு அங்கதான் இருக்கு. நீங்க அக்கறை செலுத்த வேண்டியது இந்திய காலகட்டத்துல சமூக வலைதளங்கள் மேலதான் நீங்க அக்கறை செலுத்தணும். இப்ப வந்து நீங்க இப்போ இந்த விஜய் பட ட்ரெய்லர் மேல இவங்க குறிப்பிட்டு வைக்கிற 2 விமர்சனமே வந்து கண்டிக்க வேண்டிய விமர்சனம் தான். ஒரு பத்திரிகையாளரா ஒரு விமர்சகரா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். இது வந்து நீங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப இதுதான் வெற்றிவேல் சார் நான் கேக்குறேன், இப்ப இந்த நீங்க சொன்னீங்க இறைவன் படத்துல இதை விட அதிகமாகவே இருந்தது வன்முறை காட்சிகள்லாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல 2 விதமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்கிறாரு, தாக்கம் நிறைய இருக்கும், ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அப்ப இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கும் இளைய தலைமுறையினர் மத்தியிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கவலை ஒரு பக்கமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய்க்கும் அரசியலுக்கும் தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்பு இருக்கு. அப்ப இந்த ஒரு கார்னர் பண்றது விஜய, இதுவும் ஒரு காரணம். அப்ப 2 விதமான ஆங்கிள் நம்ம பார்க்கலாமா? அதை
கண்டிப்பா நான் ஒரு இதுல நான் பர்டிகுலரா சில விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ ரஜினிகாந்த் நடிச்சு ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சுட்டு பிடிக்கிற ஒரு சீன் இருந்தது. அந்த ஒரு சீனுக்கு வந்து இங்க இருக்கிற பல பேர் வந்து எதிர்ப்பே தெரிவிக்கல, அதை விட்டுட்டாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து என்னைக்கோ சொன்னாரு, நான் புகைப்பிடிக்கும் காட்சியில் இனிமேல் நடிக்கவே மாட்டேன்னாரு. நான் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் உட்காந்து பாக்குறேன், நம்ம ஊர்ல எல்லாம் ஹைதராபாத்ல தான் நான் பார்த்தேன். ஒரு 500 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திரையரங்கம் வந்து ஹைதராபாத்லயே மிகப்பெரிய திரையரங்கம். அந்த சுருட்டு பிடிக்கிற சீன்ல என்டையர் தியேட்டர் வந்து கிளாப்ஸ் பண்றாங்க. நீங்க யார குறை சொல்லுவீங்க? அப்படி ஒரு சீனை வச்சு இயக்குனரை குறை சொல்வீங்களா? அந்த சீன்ல நடிச்ச ரஜினிகாந்த குறை சொல்லுவீங்களா? இல்ல அந்த சீனுக்கு கைத்தட்டுன ரசிகர்களை குறை சொல்லுவீங்களா? தப்பு அப்படிங்கிறது எல்லார் பக்கமே இருக்கு. சரி சரி, இல்ல முடிச்சிருங்க, இத முடிச்சிருங்க. இல்ல தப்புங்கிறது எல்லார் பக்கமே இருக்கு. இப்போ விஜய் இப்ப இந்த விஷயத்துல ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா விஜய் ரஜினிகாந்த் இவங்களை பத்தி நீங்க பேசும்போது, அஜித் கமலஹாசன் இவங்களை பத்தி பேசும்போது ஊடக வெளிச்சம் வந்து அதிகமா படுது. நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், சினிமாவை இப்போ டாஸ்மாக் அப்படிங்கறது வந்து மது வகைகளை விற்கிறது யாரு? அரசாங்கம் தான் விற்குது. அதுவும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள், காந்தி ஜெயந்தி நாட்கள்ல பிளாக்ல கூட விற்கிறாங்க. அப்போ அந்த மது வகைகள் எத்தனை பேர் அரசாங்கத்தை தொடர்ந்து எடுத்து இங்க போராடுறாங்கன்னு சொல்லுங்க, கிடையாது. ஆனா சினிமான்னு வரும்போது தனிப்பட்ட விதத்துல போராடி ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்த, இப்ப விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரோங்கிற போது அப்படி ஒரு வந்துருவாரோ அப்படிங்கறதுக்கு இப்ப இருக்கு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதுக்கு வந்து பயன்படுத்திக்கவும் ஆரம்பிக்கிறானே கேக்குறேன்.